ஜெர்மனியில் உள்ள தடுப்பு முகாம் மீது சவுதி தலைமையிலான கூட்டுப்படை வான்வழி தாக்குதல். ஒமிக்ரான் துணை மாறுபாடு இங்கிலாந்தில் கண்டுபிடிப்பு. இங்கிலாந்தில் மக்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை, போரிஸ் ஜான்சன். இந்தியாவில் கடந்த 24 மணி காலத்தில் பல லட்சம் மக்களுக்கு கோவிட் தொற்று. வடக்கு ஜெர்மனியில் உள்ள தடுப்பு முகாம் மீது சவுதி தலைமையிலான கூட்டுப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 100 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 138 பேர் காயமடைந்துள்ளனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கோட்டையான சாதாவில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நாட்டின் வடக்கை கட்டுப்படுத்தும் ஹவுதி அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் டஹா அல் மோட்டாவாகல் இதனை உறுதிப்படுத்தினார். காயமடைந்தவர்களில் பலர் படுகாயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஹவுதிகள் முன்னோடியில்லாத தாக்குதலை நடத்தி சவுதி நகரங்களில் ஏவுகணைகளை மற்றும் ஆளில்லா விமானங்களை ஏவிய பின்னர் ஹவுதி கிளர்ச்சி இயக்கத்துடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் என்று சந்தேகிக்கும் நிலைகள் மீது சவுதி தலைமையிலான ராணுவ கூட்டணி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் புதிய ஒமிக்ரான் துணை மாறுபாட்டின் 400 மேற்பட்ட தொற்றுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இங்கிலாந்தில் முழு ஜீனோம் சீக்வென்சிங் மூலம் 426 ஒமிக்ரான் BA2 நோய் தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதார தலைவர்கள் இதை விசாரணையில் உள்ள மாறுபாடு என அழைக்கின்றனர். லண்டன் மற்றும் தென்கிழக்கு ஆகிய பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுகள் பதிவாகியுள்ளன. BA1 எனப்படும் ஆதிக்கம் செலுத்தும் ஒமிக்ரான் விவகாரத்தை விட இந்த மாறுபாடு வேகமாக பரவக்கூடும் என்று ஆரம்பகால ஆராய்ச்சி கூறுகிறது. ஆனால் விஞ்ஞானிகள் இதை பற்றிய உறுதியான நிலை குறைவாக இருப்பதாக வலியுறுத்துகின்றனர். இங்கிலாந்தில் தற்போது கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைவடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக அடுத்த வாரம், அதாவது எதிர்வருகின்ற 26 திகதியுடன் திட்டம் B-ஐ அரசு கைவிடுகிறது. அந்த வகையில் 27 திகதி முதல் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் உயர்நிலை பாடசாலைகளில் மாணவர்களுக்கு நேற்று முதல் முகக்கவசம் கட்டாயம் அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வீட்டிலிருந்து பணி செய்வது ரத்து செய்யப்படுகிறது. ஹோட்டல்கள், விடுதிகள், மதுபான சாலைகள், உணவகங்கள் திறக்கப்படுகின்றன. அவற்றில் நுழைய தடுப்பூசி சான்றிதழோ அல்லது கொரோனா இல்லை என்ற சான்றிதழோ கட்டாயம் இல்லை என பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். இந்தியாவில் இன்று காலை 8 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் 337,704 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளது. இதற்குமே தொற்று உறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 3,89,3,731 உயர்வடைந்துள்ளது. 488 கோவிட் நோயாளர்கள் மரணித்த நிலையில் மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 488,884 அதிகரித்துள்ளது என இந்திய மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்றைய நாளில் 242,676 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். ஜெர்மனியில் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதாவது எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் ஜெர்மனியில் ஒரு மணி நேரத்திற்கான ஊதியம் 12 யூரோக்களாக உயர்த்த முடிவு செய்துள்ளதாக ஜெர்மன் தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் குறைந்தபட்ச ஊதியத்தை ஒரு மணி நேரத்துக்கு 12 யூரோவாக உயர்த்துவது அதிபர் மற்றும் அவரது சமூக ஜனநாயக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறைந்தபட்ச ஊதியம் வாங்கும் சக்தியை வலுப்படுத்துகிறது மற்றும் ஜெர்மனியின் தேசிய பொருளாதாரம் உண்மையில் நீண்ட காலத்திற்கு அதிக உற்பத்தி திறன் பெறுவதற்கு வழிவகுக்கிறது என ஹெயில் கூறியிருக்கின்றார். இந்த மாற்றத்தின் மூலம் குறிப்பாக கிழக்கு ஜெர்மனியில் உள்ள ஊழியர்கள் மற்றும் பாரம்பரியமாக மிக குறைந்த ஊதியம் உள்ள சேவை தொழில்களில் பணிபுரியும் பெண்கள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்றும் ஹெயில் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் உள்ள தடுப்பு முகாம் மீது சவுதி தலைமையிலான கூட்டுப்படை வான்வழி தாக்குதல். ஒமிக்ரான் துணை மாறுபாடு இங்கிலாந்தில் கண்டுபிடிப்பு. இங்கிலாந்தில் மக்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை, போரிஸ் ஜான்சன். இந்தியாவில் கடந்த 24 மணி காலத்தில் பல லட்சம் மக்களுக்கு கோவிட் தொற்று.